தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களிடையே புதுவகை போதைப் பழக்கம் அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு என்ன? மாணவர்களை போதைப் பழக்கத்திலிருந்து விடுபட வைப்பது எப்படி? விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் பகுதியில் இருக்கும் தூண்டில் வளைவு பகுதியில் இரவு நேரங்களில் கூடும் இளைஞர்கள் போதைக்காக ஊசிகள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்திவிட்டு அப்பகுதியில் விட்டுச் செல்கின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கவர்களில் ஃபெவிகால் உள்ளிட்ட பொருட்களை வைத்து அதனை சுவாசித்து போதை கொள்ளும் புதிய வகை பழக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த புதிய வகை போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மனநல மருத்துவர் சிவசைலம் விளக்கம் அளித்துள்ளார். ஃபெவிகால், ஃபெவிக்விக் போன்ற ஒட்டும் தன்மை கொண்ட பொருட்களை கவர்களில் வைத்து சுவாசிக்கும் போது வாயில் கொப்பளங்கள், புண்கள் ஏற்படும் என்றும், தொடர்ந்து பயன்படுத்தினால் வாய் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். என்னெல்லாம் வருது அப்படின்னா, குறிப்பாக மனநோய்கள் ஏற்படுது. மனப்பிறழ்வு சொல்லுவோம், அதாவது காதல யாரோ பேசுற மாதிரி ஒரு மாயக்குரல் கேட்கும், அதிகமான மன பயங்கள் ஏற்படும், ஆன்சைட்டி, டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் உண்டாகும். சிலர் வந்து இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க தற்கொலை எண்ணங்கள் ஏற்பட்டு சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க. இது ஒரு வகை. அதிகமாக இதை எடுத்துக்கிறதுனால மூளையில் ஏற்படுற பாதிப்பில் சில மாணவர்களுக்கு வந்து ஃபிட்ஸ் கூட வருது. அப்புறம் இது அதிகமாக உறிஞ்சிறதுனால நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு நுரையீரல் சுருங்கிறது. சிலருக்கு வந்து இருதய பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் கூட சின்ன வயசில் வந்து இறந்தும் போயிடுறாங்க. இந்த கொடிய ஆபத்திலிருந்து மாணவர் சமுதாயத்தை மீட்கும் நடவடிக்கையாக போதை பழக்கத்தின் தீமைகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் மனநல மருத்துவர் அறிவுறுத்தியுள்ளார். தாழ்வு மனப்பான்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை கொண்ட மாணவர்களே இத்தகைய பழக்கத்திற்கு அடிமையாவதாக குறிப்பிட்ட அவர், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் என கூறினார். பொதுவாக எந்த வகையான மாணவர்கள் இதில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை அதிகம் உள்ளவங்க, படிப்பில் வந்து பின்தங்கிய மாணவர்கள், அதிகம் படிப்பு வராமல் படிப்பில் நாட்டம் இல்லாதவங்க, இவங்க தான் இதில் வந்து அதிகமாக ஈடுபடுறாங்க. அப்போ பெற்றோர்கள் வந்து ஆரம்பத்தில் இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மாணவர்களுக்கு முறையான மன நல ஆலோசனைகள், குறிப்பாக எங்களை மாதிரி மனநல மருத்துவர்கள்ட்ட கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மனநல ஆலோசனைகள் கொடுத்தோம்னா அவங்களும் அந்த மோட்டிவேஷன் வரும். ஓகே, நம்ம இதை விட்டுறணும், இது தப்பான செயல் அப்படிங்கிறத இயர்லி இன்டர்வென்ஷன்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஆரம்பத்தில் நம்ம செய்யும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும், இதை வந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சினை தொடர்பாக விளக்கம் அளித்த தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மருத்துவர் அனுமதி இல்லாமல் மருந்தகத்தில் மாத்திரை மருந்துகள் கொடுக்கக்கூடாது என அறிவுறுத்தி வருவதாக கூறினார். மேலும் மாற்றத்தை தேடி என்ற பெயரில் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் காவல் கண்காணிப்பாளர் விளக்கம் அளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜன்.